കൊപ്പിക്ക് ഞങ്ങളുടെ കൊപ്പി മാത്രമല്ലോ, അപ്പൊ കൊപ്പിയെ തേടുന്ന കൊപ്പിയില്ല. കൊപ്പിയെ ഞാനും ചേർന്ന് തേടി, ഞാനേ കണ്ടുപിടിച്ചിട്ടും കൊപ്പിയെ തേടി ഒന്ന് പോണ. അപ്പൊ എനിക്ക് നമ്പർ വന്ന് 33, മേലധികമാ 45 കിട്ട അങ്ങ പോയിട്ടത്. അപ്പൊ ഞാൻ എപ്പി പോറത്, കൊപ്പിയോട് തന്നെ പോകണം. അപ്പൊ കൊപ്പിയോട് പോകണമെന്ന് സൊന്നാ ഞാൻ കൊപ്പി കണ്ടുപിടിക്കണം. അപ്പൊ ഞാൻ കൊപ്പി എടുത്തിട്ട് പോയിട്ട് കേക്കുറൻ എത്ര നമ്പർ കൂടുതലുണ്ടാ കിട്ടണം. പൂറ നമ്പറേ തരിയാതെ ഒരു അറ്റൻഡന്റ്, ഇവങ്ങൾ അറ്റൻഡന്റ് സൊല്ലാതെ സാനിറ്ററി ഇല്ലേ ബസ്, അവ വന്ന് നമ്പർ തരിയാതെ അവക്ക് എത്തനെ, അവ ഇത് ഗേറ്റിൽ നിന്ന് നമ്പർ കൂപ്പിടും തരിയാതെ. ആണോ ഇതേ നേരത്തിൽ നാം നമ്പറെ കേട്ട ഒരു ഒഴുങ്കുമുറിയും ഒഴുങ്കുമുറിയ കഥയ്ക്ക് തരും നട്ടത്. இந்த நம்பரை நாங்கள் கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லிடுவாங்க, இத்தனை நம்பர் போகுது. அப்போ உங்களோட நம்பர் ஏன் இவ்வளோ நேரம் வரையில்லன்னு கேட்கும். அப்போ கேட்டால் நாங்கள் அதுக்குரிய தகுந்த பதிலை சொல்லுவோம். நாங்கள் கொப்பி காணாமல் போயிட்டு தேடி எடுத்து தான் இப்போ வாரம்னு சொன்னால் அதுக்கு என்ன நடவடிக்கை செய்யணும்? டாக்டர்கிட்ட போய் சொல்லி இப்படி அவன் கொப்பி காணாமல் போயிட்டு அவர் லேட் ஆகிட்டார், தேடி எடுத்து தான் வாராங்களேந்து அதை சொல்லணும். அதை சொல்லி வந்த உடனே கட்டாயம் விடணுமோ? அப்படி இப்படியாண்டு கொஞ்சம் வித்தியாசமான கதைகள் எல்லாம் கிடைக்கிறது இது நியாயப்படுத்தக்கூடியது இல்லை. ஏன்னா இதை வந்து நான் எம்எஸ்சிக்கு நான் அறிய தரணுமென்ற நோக்கம் தான் எனக்கு. இங்கே பல குளறுபடிகள் நடக்குது. ஸ்டாஃப்கள் வந்து பேஷண்ட்டை மதிக்கிறது இல்லை. ஒரு குழந்தை பிள்ளை அழுதுன்னா அந்த குழந்தை பிள்ளையுடனே கொண்டே டாக்டர் கிட்ட கொண்டே அதை அட்மிட் ஆகிற அந்த பழக்கங்கள் இங்கே கிடையாது. தான் தங்களுடைய அலுவலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக இங்கே வந்து ஒரு நோயாளியின் தன்மை அறிஞ்சு அதுக்கு தகுந்த நடவடிக்கையில் அவங்க நடக்கலைன்னு சொன்னால் அவங்க இந்த வேலைக்கு ஒரு ஒவ்வாத ஒரு ஆக்கள் தான். ஏன்னா அவங்கள ஒன்று இடமாற்றணும் அல்லது டிஸ்போஸ் பண்ணி அனுப்பிடணும். அதை மெடிக்கல் போர்ட் கட்டாயம் செய்யணும். இது இது சுகாதார அமைச்சுக்கு கட்டாயம் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். சரி.